viewers, welcome back to my channel Taste Bites with Priya. இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போறேன். என்னன்னா வெஜ் மோமோஸ் வீட் அதாவது கோதுமை மாவு யூஸ் பண்ணி நான் பண்ண போறேன். ஏன்னா மைதா அவாய்ட் பண்ணலாம், கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட் மாவு வீட் மோமோஸ் பண்ண போறேன். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வெஜிடபிள்ஸ் போட்டு செய்ய போறேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து மோமோஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா மைதா போட்டு செய்கிறதுனால. அதனால இந்த டைம் வீட் யூஸ் பண்ணி நான் செய்கிறேன். வாங்க எப்படி மோமோஸ் செய்கிறேன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கடாயில் நான் வந்து வரமிளகாய், தக்காளி, ரெண்டு தக்காளி வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் இதை ஆற விட்டு கொஞ்சம் தண்ணி வடிச்சுட்டு இதில் பூண்டு உப்பு சேர்த்து இதை அரைச்சிக்க போகிறேன். இதுதான் மோமோஸ்க்கு நம்ம தொட்டுக்க போகிற சட்னி. இப்போ நான் ஒரு பேன் ஹீட் பண்ணி அதில் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி வாக் மாதிரி கொஞ்சம் பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சு. ரொம்ப கூடிய ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஆனியன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஆனியன் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இது ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் பாதி வறுபட்டதும் நான் கேரட் சேர்த்துக்கிறேன். எல்லாமே லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். ஏன்னா க்ரன்ச்சியாக இருக்கணும். நம்ம இதை ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப தண்ணியாக நீச்சி போயிடக்கூடாது. அதனால் நல்லா பாதி வறுபட்டால் மட்டும் போதும். கேரட் லைட்டாக வதங்கிக்கிட்டோம். இப்போ கேரட் பாதி வறுபட்டுருச்சு. இப்போ நான் வந்து முட்டைக்கோஸ் கேபேஜ் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ ஃபைனாக முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சாப்பர் யூஸ் பண்ணி சாப்பரில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக வதங்கிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நான் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் காரத்துக்கு இதில் நான் மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து மூடி வச்சு நீங்கள் குக் பண்ணக்கூடாது. ஓப்பனாகவே குக் பண்ணுங்கள். இல்லைன்னா உள்ளே தண்ணி ஆகிடும். அப்புறம் நம்மளால் ஸ்டஃபிங் பண்ண முடியாது. ஓப்பனாக குக் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இது வதங்குது. இப்போ நான் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். உப்பு போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு. மூடி வச்சு குக் பண்ணாதீங்க, இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். இந்த அளவுக்கு உங்களுக்கு உதிரி உதிரியாக கன்சிஸ்டன்சி இருக்கும். நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆறட்டும். இப்போ வந்து மோமோஸ்க்கு நம்ம ஒரு ஒயிட் சட்னி இல்லைன்னா ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து உருளைக்கிழங்கு நான் வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இதுதான் இந்த ஒயிட் சட்னி. இப்போ நான் இந்த மிக்ஸி ஜாரில் உள்ளதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள் நான் சட்னி நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். இது வந்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது வந்து ரெட் சட்னியும் அரைச்சிக்கிட்டேன். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் கோதுமை மாவு உப்பு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 1 hour நீங்கள் ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வரும். இங்கே நான் சப்பாத்தி மாதிரி நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். உங்கள் கிட்டே கட்டர் இருந்தால் கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதை வச்சு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எக்ஸஸ் எடுத்துட்டேன். இப்போ ஸ்டஃபிங் கொஞ்சமாக நான் உள்ளே வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஸ்லோவாக நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லா சைடுமே நம்ம க்ளோஸ் பண்ணணும். கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணணும்.
நல்லா சீல் பண்ணிரணும் இதே மாதிரி எல்லா மோமோஸும் செஞ்சுக்கணும் நான் இந்த மாதிரி எல்லா மோமோஸ்மே ரெடி பண்ணி வச்சிட்டேன் இங்க வந்து ஒரு இட்லி கோப்ரா ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் உள்ளுக்க வந்து ஒரு ஸ்டீமர் ப்ளேட் வச்சிருக்கேன் உங்களுக்கு ஸ்டீம்ல ப்ளேட் இருந்தா ஸ்டீமர் ப்ளேட் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லனா இட்லி கோப்ரையில உள்ள தட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து ஒவ்வொரு மோமோஸா நான் எடுத்து வைக்கிறேன் இது வந்து நல்ல ஒரு 10 मिनिट्स நல்ல பாயில் ஆகும் வெந்து வந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லா மோமோஸ்மே நான் வெச்சிட்டேன் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிறேன் ஒரு 10 मिनिट्स நாம குக்க பண்ணலாம் இதே மோமோஸ் ஆயிலில ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கனா அதுதான் வந்து ஃப்ரைடு மோமோஸ் பாருங்க மோமோஸ் எல்லாம் நல்லா குக்க ஆயிடுச்சு நான் எடுத்துட்டேன் நல்லா வந்திருக்கு மேல லைட்டா கொத்தமல்லி இல தூவி இருக்கேன் பார்க்கலாம் மோமோஸ் எப்படி வந்திருக்கனே பயங்கர சூடா இருக்கு நிஜமாவே சூப்பரா வந்திருக்கு நல்லா குக்க ஆயிருக்கு ஜூசியா இருக்கு நீங்க வந்து சட்னி இந்த சட்னி प्रिபெயர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல கடையில கிடைக்கிற நீங்க வந்து ரெடிமேட் மயோனைஸ் செஷ்வான் சட்னி அத யூஸ் பண்ணி கூட நீங்க பண்ணிக்கலாம் செம டேஸ்டா வந்திருக்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்